ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி காலிஃப்ளவரும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு செய்யலாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ரசத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க தயிர் சாதம் ரசம் சாதம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க காலிஃப்ளவர் பாருங்க நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு இரநூறு கிராம் காலிஃப்ளவருங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணி எடுத்து அப்படியே அந்த காலிஃப்ளவரில் ஊற்றிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டங்க ஏதாவது பூச்சிருந்தால் அந்த தண்ணியிலே வந்துடும் பாசிப்பருப்புங்க நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு போட்டால் தாங்க நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க நூற்றி ஐம்பது கிராமுங்க இது குக்கரில் போட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாங்க பாசிப்பருப்பை காலிஃப்ளவரும் பாருங்கள் ரெண்டு மூணு வாஷ் பண்ணிக்கலாங்க தண்ணி மாற்றி மாற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க வாஷ் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து அந்த பருப்புலேயே போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளிங்க அதுவும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்து அந்த பாசி பருப்புலேயே போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்காங்க கொத்தமல்லி இலைங்க இந்த காம்பெல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுட்டங்க அந்த தலையை மட்டும் போட்டுக்கலாங்க இந்த கூட்டுக்கு வந்து கொத்தமல்லி தழை நல்லாவே டேஸ்ட் கொடுக்குங்க பூண்டுங்க ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு போட்டுக்கிறோங்க தண்ணிங்க நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறங்க ஒரு டம்ளர் பாசிப்பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறங்க குக்கர் மூடி வச்சு கரெக்டாக மூணு விசில் வச்சு இறக்கிட்டேங்க பாருங்கள் இந்தளவு தண்ணி இருக்குங்க நம்ம கொதிக்க வைக்கணுங்க தேங்காய் போட்டு கொதிக்க வைக்கணுங்க தேங்காய் பூ கொஞ்சம் எடுத்துருக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க தேங்காய் பூ தேவையில்லன்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாங்க நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நம்ம தேங்காய் பூ போட்டு கொதிக்க வைக்கும் போது இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இருத்துக்குங்க இந்த பருப்பு தாளிச்சிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிற கரண்டி வச்சுருக்காங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயும் அந்த கொத்தமல்லி இலையோட தண்டுகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க நல்லாவே வாசனை கொடுக்குங்க பாருங்கள் இப்போ நம்ம தாளித்து குட்டிவிடும் ரொம்ப நல்லா சூப்பரான பாசிப்பருப்பு காலிஃப்ளவர் கூட்டு ஆயிடுச்சுங்க ஆறுச்சுன்னா இன்னுமே கெட்டிமாயிடுங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு காரம் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போவே பாருங்கள் நல்லா கெட்டி மாயிடுச்சுங்க நான் ஆறிடுச்சுன்னா ஒன்றுமே கெட்டி மாயிருங்க சாதத்து கூட நல்லா இருக்குங்க இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா சர்வ் பண்ணிக்கலாங்கப்போ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்க்யூ